Hello friends, welcome to Vasidivi Friends Channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு Nutella Mug Cake வந்து செய்து காட்ட போறேன். வாங்க இப்போ நாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 375 ml உள்ள கப் இது. இப்போ இதக்குள்ள வந்து நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மா எடுக்கிறேன். அடுத்ததா வந்து 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்க்கிறேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். உங்களுக்கு சுகர் குறையா வேணும்னு சொன்னால் 3 டேபிள்ஸ்பூனும் எடுக்கலாம். இப்போ வந்து அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன். இப்போ வந்து ரை இன்கிரீடியன்ஸை வந்து நல்லாருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதோட 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து பால் சேர்க்க போகிறேன். பாலின் அளவு வந்து 4.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணணும். கட்டியல் ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் பாலெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல ஒரு கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்குது. ஓகே, இனி வந்து நான் வந்து இதுக்கு இதோட நியூட்டெல்லாம் சேர்க்க போகிறேன். நியூட்டெல்லாவோட கேக் சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து நியூட்டெல்லாம் எடுக்கிறேன். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நியூட்டெல்லாம் எடுக்கிறேன். இப்போ அதையும் சேர்ப்போம். நியூட்டெல்லாம் சேர்த்த பிறகு நான் வந்து 2 மினிட்ஸ் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக மேலே வந்து சாக்லேட்ஸ் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்க்குறேன். நியூட்டெல்லாம் நடுவில் வந்து நியூட்டெல்லா, மேலே வந்து சாக்லேட். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய மக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்த வடிவாக எனக்கு 2 மினிட்ஸ் எடுத்துருக்குது. நீங்கள் கொஞ்சம் சின்ன கப்பில் செய்தீங்கன்னு சொன்னால் 1 மினிட் காணும். பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்சியாக வந்துருக்கு கேக்கு. வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம், கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. நியூட்டெல்லாம் சேர்த்த வடியாக உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படி அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்கோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.